சவுத்தரோவில் சுவைப்பெரியர்களின் சொற்கபுரியாக பிரபா உணவகம் மகிழ்வான வரவேற்பு சிறப்பான உபசரிப்பு விதம்விதமான இலங்கை இந்திய உணவு வகைகள் விரும்பி சுவைக்க விஸ்தீரணமாக நவீன வசதிகளுடன் அமைந்துள்ள பிரபா உணவகம் உங்கள் கொண்டாட்டங்களுக்கும் விருந்துபசாரங்களுக்கும் இருநூறு இறக்கைகளுடன் உணவு வகைகள் பிரபா உணவகம் இருநூற்று அறுபத்ரெண்டு நோர்தோல் ரோட் சவுத்தரோ ஃபோன் ஓ டூ ஓ எயிட் ஃபோர் டபுள் எயிட் ஒன் ஃபோர் நைன் ஒன் தமிழ் உறவுகளே வணக்கம் வணக்கம் சீமாம்பிள்ளை அவர்களே வணக்கம் இப்பொழுது நாங்கள் பிரிட்டன் விவகாரம் தொடர்பாக பேசுவதாக இருந்தாலும் கூட இந்த பிரிட்டனோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு விடயங்கள் உலகெங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதிலே முக்கியமாக காசா இஸ்ரேல் யுத்தம் என்பது இப்பொழுது நாற்பத்தொன்பது நாட்களை கடந்து நாங்கள் பேசுகின்ற இந்த நாளில் ஐம்பதாவது நாளை எட்டிவிட்டது ஐம்பது நாட்களாக நடைபெறுகின்ற இந்த யுத்தத்தில் ஒரு திடீரென ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த போர் நிறுத்தம் என்பது எதற்காக என்பதை நீங்கள் நிச்சயமாக விளக்குவீர்கள் என்று நம்புகின்றோம் ஆகவே இந்த போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்ட இந்த காலகட்டத்தில் பணிய கைதிகள் என்போர் விடுதலை இது முழுமையாக நடைபெறுமா என்ற ஒரு சந்தேகம் தற்பொழுது எழுந்திருக்கின்றது இவை பற்றிய விவரங்களை எடுத்துக் கூறுங்கள் நிச்சயமாக இது இன்றைய உலக உலகத்தினுடைய மிக முக்கிய ஒரு நிகழ்வு நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது கூட அந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருப்பதனால் இவற்றை விட்டு நாங்கள் இன்னொரு பக்கம் போக முடியும் அது அதை பற்றியும் அலச வேண்டிய ஒரு தேவை உண்டு அதாவது உங்களுக்கு தெரியும் நீங்கள் கூறியது போல் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் கடந்தன இந்த அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்ற ஹமாசனுடைய தாக்குதல் அதாவது இஸ்ரேலிய பொதுமக்களுக்கு எதிராகவும் அதில் பலரை கடத்தி கொண்டு வைத்திருந்த நிகழ்வு எல்லோருக்கும் தெரியும் அவற்றை நாம் திருப்பிக் கொடுத்தவில்லை ஆனால் இஸ்ரேல் தன்னுடைய படை பலத்தை வைத்து அதற்கு ஒரு பழிவாங்க நடவடிக்கையாக அதாவது பொது இஸ்ரேலிய பொதுமக்கள் இந்த பணைய கைதிகளை ரெண்டு நாள் மூன்று நாள் ஐந்து நாளுக்குள் விடுதலை செய்ய இவர்களால் முடியும் என்று நம்பியிருந்தார்கள் ஆனால் இந்த முறை எல்லாருடைய எதிர்பார்ப்புக்கும் எதிராக இஸ்ரேலினால் அதை செய்ய முடியவில்லை செய்ய முடிந்தது தங்களிடம் உள்ள விமானங்கள் மீத வைத்து கொண்டு தாக்கி இது இது இந்தந்த கட்டிடத்தில் கமாசனுடைய ஆபீஸ் இருக்கு அங்கே இருக்கிறார்கள் இங்கே இருக்கிறார்கள் இந்த இடத்தில் பதங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு மூட்டை பூச்சியை அழிப்பதற்கு வீட்டிய குளத்தினர் கதையாக மாறி இருப்பது இப்பொழுது பல கட்டிடங்கள் பல தெருக்கள் அளிக்கப்பட்டன இதில் வேறக்குறை இன்று வரை ஒரு பதினாலாயிரம் வரையான பொதுமக்கள் பாலஸ்தீன தரப்பில் கொல்லப்பட்டுள்ளார்கள் இது உடல் கண்டுபிடிக்கப்பட்டவருடைய தொகை ஆனால் இந்த பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் இடிந்த போது அந்த இடிபாடுக்குள் எத்தனையோ பேர் ஆகப்பட்டுள்ளார்கள் அவர்களில் எத்தனை பேர் உள்ள இறந்து விட்டார்களோ அடுத்ததாக இறந்தவர்களுடைய உடல்கள் அழுகும் ஒரு நிலை கூடி காணப்பட்டு அது சுகாதாரக்கீடாக இருக்கிறது இப்படியான நிலையில் பாலஸ்தீனத்துக்கும் ஒரு தேவை இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் இதை வேற விதமாக திருப்பணும் உண்டு அதனால் இஸ்ரேல் முற்றுமுழுதாக நம்பியிருந்து தன் தன்னுடைய படைபலத்தை வைத்து இவர்களை அழித்து அத்தனை பேரையும் பணைய கைதிகளை கொண்டு வந்து பொதுமக்கள் முன் காட்டி தான் ஒரு வீரன் என்று நெத்தனியாகு அதாவது இஸ்ரேலிய பிரதமர் காட்ட முனைந்தார் இந்த இந்த முறை ஹமாசனுடைய நாங்கள் போகவில்லை ஆனால் அவர்கள் இந்த முறை ஆடிய துருப்பு சீட்டு என்பது எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்திய செய்தாக இருக்கிறது அவர்களுடைய கணிப்பின்படி இஸ்ரேலிய கணிப்பின்படி ஐந்து நாள் பத்து நாளுக்குள் அவர்களை தேடி அழித்து எல்லோரையும் உயிரோடு மீட்டு வருவோம் என்று நினைத்த பொழுது இல்லை அவர்கள் உள்ளுக்கு இறங்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது ஆனால் செய்த அழிவுகள் அழிவுதான் எத்தனையோ ஆயிரம் பேர் எல்லா தொலைக்காட்சி நாங்கள் பார்த்தோம் பாலஸ்தீனிய மக்கள் அவ்வளோ மோசமாக கொல்லப்பட்டார்கள் ஆனால் என்னொரு விடயத்தை சேர்த்து பார்ப்போனும் இந்த சர்வதேச மீடியா ஊடகங்கள் யார் கையில் இருக்கின்றன என்பதை நீங்கள் நாங்கள் எல்லோரும் அறிவோம் இந்த முக்கியமான படங்கள் முக்கியமான செய்தி தொகுப்புகள் திரட்டுகள் எல்லாம் இஸ்ரேலிய தரப்பில் உள்ளவர்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்களைத்தான் இன்று வரை இதுவரை கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் அந்த ஒரு வித இவர்களிடையே ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றது இந்த ஒப்பந்தது காரணமாக பல சக்திகள் பின்னுக்கு இருக்கின்றன அதில் கட்டார் நாட்டு அரசாங்கம் ஒரு மீடியேட்டர் கிடைத்தரகராக நின்று இந்த பணிய கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் அதே நேரம் இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான அல்லது பல நூற்று கணக்கான சிறைவாசிகளை மீட்க வேண்டும் ஆகவே அந்த துருப்புச்சீட்டு உங்களுடைய பணிய கைதிகளை நான் விட என்றால் எங்களுடைய பொதுமக்களை நீங்கள் உங்கள் சிறையிலிருந்து விட வேண்டும் என்று ஒரு ஒரு துருப்புச் சீட்டை விளையாடினால் இது உலகத்தில் சிலருக்கும்தான் தெரியும் இப்படி ஒரு விவகாரம் இருக்கிற என்று இப்பொழுதுதான் எங்களுக்கே தெரிகிறது எத்தனையோ பெண்கள் கைது செய்யப்பட்டு பல வருடங்களாக உள்ள வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறுவர்கள் கல்லால் இறைந்த சிறுவர்களை எல்லாம் கொண்டு அங்கே வைத்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களையும் விட வேணும் என்ற பொழுது இந்த பேச்சுவார்த்தைகளில் பல நாட்கள் ஈடுபட்டு ஒரு விதத்தில் நேர்த்திய தினம் ஒரு திரு திகதி அறிவித்திருந்தார்கள் ஓகே எங்களுடைய பக்கம் இருந்து நாங்கள் கொஞ்சம் பணைய கைதிகளை விட தயார் என்று ஹமாஸ் அறிவித்து அதற்கு பதிலாக நீங்கள் எங்கள் பக்கம் இருந்து பலரை நீங்கள் விடுதலை செய்வோம் அந்த அடிப்படையில் நீட்டிய தினம் முதல் முதலாக பதிமூன்று இஸ்ரேலிய பணியக் கைதிகளும் பத்து தாய்லாந்தை சேர்ந்தவர்களும் இருந்தால் பல்லரங்கு தாய்லாந்து போன்ற நாட்டில் உள்ளவர்கள் வீட்டு பணியாளர்களா அல்லது அங்கே உள்ள தோட்ட வேலக்காரா எல்லாம் இருக்கிறார்கள் ஆகவே அதில் பத்து பேரும் ஒரு தாய்லாந்துல பத்து பேரும் ஒரு பிலிப்பைன்காரரும் சேர்ந்து விடுதலை செய்யப்பட்டார்கள் இதற்கு பதிலாக இருக்குறையோ ஒரு முப்பத்தி ஒன்பது வரையிலான பாலஸ்தீனியர் விடுதலை செய்யப்பட்டார்கள் பெரும்பாலான பெண்கள் சிறுவர்கள் இந்த காட்சிகளை நாம் நேத்து பார்த்தோம் ஆகவே அந்த கணிப்பின்படி நான்கு நாள் மட்டும்தான் இந்த போர் நிறுத்தம் என்று ஒத்துக்கொள்ளப்பட்டது அதாவது இஸ்ரேல் முதலில் அது இல்லை ஒரு மனிதம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி பின்பு ஒரு நாளில் நான்கு மனிதயாலம் என்று சொல்லி இப்பொழுது நான்கு நாட்களாக அது மாறிவிட்டது இதற்கு காரணமாயிருந்தது பல அரசியல் தலைவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் சில அழுத்தங்கள் தான் வெள்ளை மாளிகனுடைய அழுத்தமும் இருந்தது இங்கே இன்னொரு விஷயத்தையும் நான் குறிப்பிட்டே ஆகணும் உங்களுக்கும் தெரியும் இந்த முதன் முதலாக இந்த அஸ்திரேலிய பிரதமருக்கு நீங்கள் அநியாயமாக பிள்ளைகளையும் குழந்தைகளையும் பெண்களையும் கொல்லக்கூடாது அதுக்கு நீங்கள் நியாயப்படுத்தக்கூடாது என்று பல நாட்களாக கூறி வந்தவர் ஒருவர் பிரெஞ்சு ஜனாதிபதி மெக்ரோன் அவர்கள் ஆனா அந்த சொல்லுக்கு பெரிதாக பத்திரிகைகள் எதுவுமே கதைக்கவில்லை அதை ஒரு ஒரு நடக்காத நிகழ்ச்சியாக காட்டியிருந்தார்கள் ஆனால் மற்ற நாட்டு தலைவர்கள் கதைப்பதை பெரிய வடிவமாக இருந்தார்கள் அத்தோடு அதை பிரித்தானியா அவர்கள் இணைத்து பார்க்கமா இருந்தால் சென்ற வாரம் இங்கே நடைபெற்ற அந்த வரவு செலவு திட்டம் அல்லது புதிய அரசியல் திட்டங்களை அறிவிக்கும் பொழுது பொருளாதார கொள்கைகளை அறிவிக்கும் பொழுது பொதுமக்கள் மனதில் நிறையவே அதிருப்திகள் ஏற்படும் பொழுது ஊடகங்கள் இந்த பாலஸ்தீன காசா செய்திகளை பெரிதாக கூறி இந்த அரசியல் செய்தியை ஒரு சின்ன செய்தியாக மாற்றியிருந்ததையும் நீங்கள் கவனிக்கலாம் அதே நேரம் புதிதாக அமைச்சரவைக்குள் இணைக்கப்பட்ட டேவிட் கெமரோன் அவர்கள் முன்னாள் பிரதமர் இப்பொழுது வெளிநாட்டு காரியதரிசையாக நிரமிக்கப்பட்டுள்ளார் அத்தோடு அவர் சாதாரண கெமரோன் அல்ல இப்போது லோட் கெமரோன் ஆகவே அவருடைய பங்கு அவர் வெளிநாட்டு அமைச்சராக வந்தபின் இவரும் இஸ்ரேலுக்கு சென்று அங்கு இஸ்ரேலிய பிரத பிரதமரை கண்டு சந்தித்துள்ளார் அவர் கூறிய ஒரு கருத்து கூட அஹ் ஒரு வித்தியாசமாயிருந்தது அடுத்தது என்ன இதற்கு பின் இந்த பல சீனிய மக்களுடைய நிலை என்ன அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார் ஆகவே இந்த அழுத்தங்கள் போல் இஸ்ரேலுக்கு வந்ததுனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இந்த அளவில் ஓகே நேற்று ஒரு பேட்ச் இன்றை கொண்டு இந்த நாலு நாட்களுக்கும் சிறிது சிறிதா கொஞ்சம் கொஞ்சம் பேராக விடுவோம் ஆனால் இஸ்ரேல் கூறுகிறது பழைய கைதிகள் எல்லாம் விடப்பட்ட பின் நாங்கள் கட்டாயம் எங்களுடைய தாக்குதலை தொடர்வோம் என்று ஆகவே இப்பொழுது ஹமாசுக்கு வேறொரு தந்திரம் தேவையாயிருக்கிறது இந்த விடுதலை செய் செய்பவர்களை சற்று தாமதமாக்கி அந்த நேர இடைவெளிக்குள் தங்களுக்கு ஏதாவது ஆயத்தங்கள் அல்லது வேறு தயார் நிலை செய்யும் ஒரு நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நானும் நீங்களும் கதைத்துக் கொண்டு இந்த நேரத்தில் இன்று விடுதலை செய்யப்பட்டிருந்த பதிமூன்று அல்லது பதினான்கு இஸ்ரேலிய பணிய கைதிகள் இன்னும் விடுதல் செய்யப்படவில்லை வேற குறைய மூன்று மணித்தியாலம் சென்று விட்டு நினைக்கிறேன் அதில் சில தடங்கள் ஏற்பட்டுள்ளது அதற்கு ஹமாஸ் கூறிய காரணம் இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதன் படி நடக்காமல் அதுக்கு மீறி நடந்துள்ளது ஆக வந்து ஆகவே நாங்கள் சில தடங்களை ஏற்படுத்த வேண்டும் நாங்கள் சற்று யோசிக்க என்ற மாதிரியும் இப்பொழுது அவர்கள் மட்டில் ஒரு அஹ் பத்திரிகையாளர் மாநாடு அவர்களுடைய குழு சார்பில் நடக்க உள்ளது இந்த நிலையில் இந்த தடங்களானது எப்படி என்றால் உடனடியாக இவர்கள் விடாவிட்டால் இன்று ஒரு அமைச்சர் கூறினார் இஸ்ரேலி அமைச்சர் இப்படியே இஸ்ரேல் போய் இஸ்ரேலை பாலஸ்தீன மக்களுடைய சார்பில் கமாஸ் இப்படி ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்குமானால் நான் இன்றிரவே அடித்து முடித்து முழுக்கதையே முடித்து விடுவோம் என்றும் என் ஒருவர் கூறினார் இது இப்படி போகாவிட்டால் இந்த நான்கு நாள் முடிவில் ஒன்றில் நாங்கள் அடித்து எங்களுடைய படைபலத்தை காட்டி அவர்களை மீட்போம் இல்லையென்றால் பேச்சுவார்த்தை மூலம் மீட்போம் இப்படியான நிலையில் இப்பொழுது ரெண்டு பேர் தரப்புக்கும் ஒரு இழுபறி இருக்கிறது இதுவரை அந்த நேற்று விடுதலை செய்யப்பட்டவர்களுடைய காட்சிகளையே திருப்பி திருப்பி காட்கிறார்கள் இன்று தெல்லபி இல் மிக பெரிய கூட்டம் வருபவர்களை வரவேற்பதற்காக ஆர்ப்பாட்டத்தோடு காத்திருக்கிறது ஆனால் அங்கே அங்கே ஒரு தடை ஏற்படும் பொழுது இது இன்னொரு யுக்தியாக இருக்கலாம் இந்த இஸ்ரேலிய மக்கள் முன்னிலையில் இந்த ஹமாஸ் என்ன செய்கிறது என்றால் இவரனால் முடியாத சில விடங்கள் எங்களால் முடியும் நாங்கள் ஏற்படுத்திய தடை அஸ்திரேலிய மக்கள் எப்பொழுது தங்களுடைய மக்கள் வருவார் வருவார் என்று பார்க்கும் பொழுது பிரதமரால் எதுவும் செய்ய முடியாத நிலை இருக்கிறார் என்று காட்டும் ஒரு நிலையை கூட ஆஹ் காட்டுவதாக கூடலாம் இது சில ஊடகங்கள் கூட இதை பற்றி கவனித்திருந்தன அதாவது உங்களிடம் படைபலம் இருக்கிறது உங்கள் படைய பலத்தை வச்சு நீங்க எங்களை தாக்குறீர்கள் ஆனா எங்களோட வீர பலம் இருக்கிறது அந்த பலத்தை கொண்டு உங்களையும் நாங்கள் சற்று எங்கள் பதை பாதைக்கு கொண்டு வருவோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் அடுத்தது என்னன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது இதுக்கு யாரும் பதில் கூற முடியாது ஏனென்றால் இவ்வளவு செய்த இஸ்ரேலில் சும்மா இருக்க போவதில்லை பணிய கைதிகள் விடப்பட்ட பின் இவர்களுடைய தாக்குதல் மிக மோசமாக இருக்கலாம் இதை தெரியாத லஹமாஸ் அவர்களும் இதற்கு வேறு மருந்து வைத்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன் இது இப்படி இருக்க இன்று லண்டனில் நடைபெற்றுக் கொண்டும் நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த ஏழு அக்டோபருக்கு பின்பு வந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் லண்டனில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன லண்டனில் மட்டுமல்ல உலக நாடுகளுடைய தலைநகர் எல்லாம் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் பாலஸ்தீனை விடுதலை செய்ய வேணும் பாலசீனத்துக்கு குண்டு வீச்சு நிறுத்த வேணும் என்று பல கோஷங்கள் எழுப்பி வந்தார்கள் ஆனால் அந்த கோஷங்களை ஒரு மக்கள் விரோத சக்தியாக முன்னாள் உள்நாட்டு அமைச்சர் சுவல் அப்ரமன் காட்டி அவர் இந்த பிரச்சனையை வேறு பக்கம் திருப்பி அவர் மீது உள்ள எதிர்ப்பு பின்பு பலசீன மக்களுக்கு ஒரு ஆதரவான அமைந்தது இவர்கள் இந்த போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்து இந்த நான்கு நாள் போர் நிறுத்தத்தை இன்று இல்லை இந்த நான்கு நாள் காணாது தொடர்ந்து நிரந்தரமான பேச்சுவார்த்தை நடத்தி போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்றதை கோரி இன்று லண்டனில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்ட ஊர்வலம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இங்கும் சில சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன எப்படி என்றால் முன்பு போல் இந்த போலீசாருக்கு நிறைவே தலுவடி கொடுக்கப்பட்டுள்ளது எப்படி என்றால் எப்படியாவது இந்த பாலஸ்தீன ஆதரவாளர்களை முடக்க வேண்டும் என்ற நிலையில் பல குழுக்கள் போலீசாரோடு மோதிக்கொண்டு வருகின்றனர் இன்று கூட ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெற்றது போலீசாரை கேட்டுக்கொண்டார்கள் உதாரணமாக ஆட்டங்கரையில் இருந்து கடல் வரை என்ற ஒரு பாடல் போன்ற ஒரு பதத்தை ஹமாஸ் மட்டுமில்ல பாலஸ்தீன மக்கள் யூஸ் பண்றார்கள் பாவிக்கிறார்கள் எப்படி என்றால் ஜோதான் ஆட்டங்கரையில் இருந்து அப்படியே பலப்பக்கமா போனால் மத்திய திரை கடல் இடைப்பட்ட தேசம் அவ்வளவும் எங்களுக்கான தேசம் எங்களுடைய நாடு எங்கள் சொந்த பூமி என்ற கருத்தில் அவர்கள் இதை கூறி வருகிறார்கள் ஆகவே இந்த பதத்தை பாவிக்க கூடாது என்று இங்கே பல அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது ஆனால் இன்று கூட நடக்கும் ஆர்ப்பாட்டத்தில் பலர் இந்த பாடல்களாக ரிவர் டு சி என்றதை பாவித்தார்கள் இதை சாட்டி போலீசாரோடு சில ஆர்ப்பாட்டத்துக்கு எதிரான குழுவினர் கேட்டபொழுது அவர் சொன்னார் இல்லை அந்த அட்டங்கரையிலிருந்து அடுத்த கடற்கரை வரையிலான பிரதேசம் முழுவதும் எங்களுக்கு சுதந்திரம் வேணும் நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று அவர்கள் கூறுவதில் தவறில்லை என்று கூறி ஒரு புதுவிதமான விளக்கம் கொடுக்கப்பட்டு இந்த பிரச்சனை புதுவிதமாக நடைபெறுவது நாளை இன்னொரு ஆர்ப்பாட்டமும் லண்டன் நடைபெறுகிறது இன்று பாலஸ்தீனத்தை விடுதலை செய்வோனும் பாலஸ்தீனத்துக்கு கொண்டு வீசக்கூடாது நிரந்தர போர் நிறுத்தம் என்ன என்றும் நாளை அன்டிசமெட்டிசம் அதாவது இனவாதத்துக்கு எதிரான குழுவினர் என்ற ஒரு குழு அது பொதுவாக இஸ்ரேல் சார்பானதாகவும் இருக்கலாம் மற்ற குழுக்களுடைய ஆதரவு நடைபெறலாம் ரெண்டு விட நடைபெறுகிறது ஆகவே இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் பிரித்தானியாவில் மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த புதிய வெளிநாட்டு அமைச்சருடைய வருகையின் பின் இவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது ஏனென்றால் வெளிநாட்டு அமைச்சர்கள் அடிக்கடி அடிக்கடி மாறிக்கொண்டு வருகிறார்கள் இந்த புதிய வெளிநாட்டு அமைச்சர்களுடைய வருகையினால் இந்த பாலஸ்தீன பிரச்சனைக்கு ஏதாவது முடிவு வருமா அல்லது அந்த இவர்களுக்கு நடவடிக்கையினால் இப்பொழுது பல சிக்கல்களில் தவித்து கொண்டிருக்கும் இந்த அரசாங்கத்துக்கு இதனால் ஏதாவது லாபம் கிடைக்குமா என்றது ஒரு பெரிய இருக்கிறது ஆகவே இந்த ரெண்டு நிகழ்ச்சியை நாங்கள் ஒன்றாக சேர்த்து பார்க்கலாம் உடல் நலன் காத்து நோய்களில் இருந்து நிவாரணம் ஆலோசனைகளுக்கும் சிகிச்சைகளுக்கும் லண்டன் ஸ்கைலைன் மெடிக்கல் அண்ட் கிளினிக் இரத்தப் பரிசோதனை விட்டமின் நிவாரணம் எலும்புகளுக்கான நிவாரணம் கொழுப்பை நீக்கும் சிகிச்சை சுருக்கமடைந்த முகத்தசையை சீராக்குதல் ஃபிசியோதெரபி எம்ஆர்ஐ ஸ்கேன் அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் ஹைஃபோ ஸ்கின் டைட்டனிங் வைத்தியர்களுடனான ஆலோசனைகள் வீடியோ வழியாகவும் சேவைகள் வழங்கப்படும் ஸ்கைலைன் மெடிக்கல் அண்ட் ஆஸ்தெட்டிக் கிளினிக் இருநூற்று தொண்ணூற்றொன்று நோத்தோல் ரோட் ஹரோ தொடர்புகளுக்கு சைபர் இரண்டு சைபர் எட்டு நூற்றி இருபத்தாறு எழுபத்தேழு அறுபத்தாறு உலகில் ஊடகங்கள் யார் கையில் இருக்கின்றன என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பி அதன் பின்னர் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றீர்கள் பிரான்ஸ் நாட்டிலே நண்பர் வாசுதேவன் அவர்கள் மிக காட்டமாக ஒரு வார்த்தை எழுதியிருந்தார் இந்த ஊடகங்கள் குற்றவியல் ஊடகங்கள் குற்றம் செய்கின்ற ஊடகங்கள் என்பதை அவர் மிக காட்டமாக அதாவது அவருடைய மனதில் எழுந்த அந்த மனிதாபிமானத்தின் கொதிப்பாக அந்த சொற் அமைந்திருந்தது அதனை நீங்களும் இருக்கின்றீர்கள் இந்த ஊடகங்கள் யார் கையில் இருக்கின்றன என்று காசா காசா இஸ்ரேல் யுத்தம் தொடங்கிய சந்தர்ப்பத்திலே பல தலைவர்கள் அங்கே சென்றார்கள் அமெரிக்க நாட்டின் அதிபர் சென்றிருந்தார் பிரித்தானியாவின் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் சென்றிருந்தார் அதன் பின்னர் பிரான்ஸ் நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் எமனுவல் மெக்ரோ அவர்கள் சென்றிருந்தார் அவர் அங்கே சென்று அவர் பிரபித்த ஒரு வார்த்தை பிரயோகம் அதனை நீங்களும் குறிப்பிட்டிருந்தீர்கள் மனிதாபிமான போர் நிறுத்தம் தேவை என்பதை அவர் ஆணித்திரமாக அங்கே எடுத்து கூறியிருந்தார் அதனை அவர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார் அவரை தவிர வேறு எந்த தலைவர்களும் போர் நிறுத்தம் தொடர்பாக அப்பொழுது உச்சரிக்கவில்லை இந்த போர் நிறுத்தம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது இந்த போர் நிறுத்தம் நான்கு நாட்களுக்கு தான் என்பதை இஸ்ரேல் அறிவித்துக் கொண்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் பிரிட்டன் தரப்பில் இருந்து இஸ்ரேலுக்கோ அல்லது வேறு விதமாகவோ ஏதாவது அழுத்தம் ஏற்படுத்தப்படுகின்றதா இந்த போர் நிறுத்தம் என்பது தொடர வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக அப்படி ஒரு தேவை இருக்கிறது உதாரணமாக நீங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் மறந்து விடக்கூடாது எதிர்வரும் பொது தேர்தல் என்பது இன்னும் ஒரு வருடத்துக்கு அதாவது ஜனவரி மாதம் இருபத்தைந்தாம் ஆண்டு அல்லது டிசம்பர் இருபத்தி நாலாம் ஆண்டு அளவில் பொது தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் சில தினங்களுக்கு முன்பு வேறொரு கருத்தும் கூறப்பட்டது இந்த பொது தேர்தலானது திடீரென்று அடுத்த சமர்க்குள் நடைபெறலாம் ஒரு அச்சம் தோன்றியுள்ளது காரணம் அரசாங்கம் பட்டு மோசமான விளைவுகளை எதிர்பார்த்து கொண்டு வந்திருந்த வேளையில் கடந்த வாரம் இவர்கள் இந்த பொருளாதார திட்டங்களை அறிவிக்கும் பொழுது வர்த்தக ரீதியான வரிச்சலுகளை கொடுத்து பொதுமக்களுடைய ஆதரவை பெற்று ஒரு நல்ல மனநிலையில் இருக்கும் இந்த நிலையில் அதாவது சம்பள உயர்வை கொடுத்து ஊதிய ஓய்வூதியம் பொறுப்பிற்கு சற்று கொடுத்து பெனிஃபிட் அதாவது அரச மானியத்தில் தங்குவதற்கு சின்ன உதவியை செய்து அவர்களை ஒரு குசிப்படுத்திய நிலையில் பொது தேர்தல் அறிவிக்கலாம் என்று பார்க்கிறது ஆகவே இவர்களுக்கு அப்படி ஒரு தேவை இருக்கிறது இந்த பாலஸ்தீன காசா போரை தங்களுக்கு சாதகமாக பாவித்திருக்கிறார்கள் பாவிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஊடகம் யார் கையில் இருக்க என்பது நீங்கள் கூறியதுக்கு எங்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது எமது நாட்டில் நடைபெற்ற போரின் போது அங்கே உள்ள பத்திரிகைகள் ஊடகங்கள் சரி தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மூன்றிலும் தமிழில் மட்டும் சில செய்திகள் வந்து உண்மை செய்திகள் வந்தன ஆங்கிலமும் சிங்களமும் இப்பொழுதும் பிள்ளையான செய்திகளைத்தான் கொடுத்து கொண்டிருந்தன அங்கே போரில் கொல்லுபவர்கள் பொதுமக்களுக்கு தண்ணீர் கொடுப்பதும் பிஸ்கெட் கொடுப்பதும் காட்சியை காட்டினார்கள் இங்கே இஸ்ரேலிலும் அதை காட்டினார்கள் பெண்ணுக்கு கூப்பிட்டு ஏதோ தண்ணி கொடுப்பதுமாக கூறி ஒரு சிறுவனை கூப்பிட்டு ஏதோ கொடுப்பதாக கூறி பின் ஒரு செய்தி வந்தது அது சரியாக ஊசிதப்படுத்தவில்லை அந்த அந்த படம் எடுத்த பின் அந்த சிறுவனும் அந்த 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 பெண்ணும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்ற ஒரு செய்தி ஆனால் எந்த அளவில் உண்மை என்று எங்களுக்கு தெரியும் ஆகவே ஊடகங்கள் எங்கே நிற்கின்றன என்பதும் எதிர்வரும் பொது தேர்தல்கள் அமெரிக்காவுக்கு தேவையாக இருக்கிறது அடுத்த பொது தேர்தலில் யூதர்களை எதிர்த்தால் அங்கே வாக்கு பங்கி போய்விடும் என்பதற்காக இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் இங்கே பிரித்தானியாவும் அதே நிலை எதிர்கட்சி தலைவருக்கு சிக்கல் ஏற்பட்டதும் இந்த போர் நிறுத்தத்தை அவர் ஆதரிக்காதனால் எதிர்க்கட்சியான தொழிற்கட்சி இங்கே வீடாட்டம் காண்பதை நீங்கள் நேரடியாக பார்த்திருக்கலாம் காசா இஸ்ரேல் யுத்தம் தொடர்பாக அது பிரிட்டனில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற தாக்கங்கள் தொடர்பாக நீங்கள் நடைபெற்ற ஊர்வலத்தில் நிகழ்ந்தவை என்ன என்பவை பற்றியெல்லாம் நீங்கள் எடுத்து கூறியிருந்தீர்கள் ஆகவே இந்த போர் நிறுத்தம் என்பது நான்கு நாட்கள் என்பதை இஸ்ரேல் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டு இரண்டாவது நாளில் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் இரண்டு நாட்கள் இருக்கின்றன மாற்றங்கள் எப்படி ஆகின்றன என்பவற்றை அவதானித்து மீண்டும் நாங்கள் அது பற்றி பேசிக் கொள்வோம் மிக்க நன்றி யோகரட்டம் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நன்றி திருராஜன் அவர்களே நன்றி வணக்கம் லண்டன் அன்புடன் வரவேற்கின்றது சந்திப்புகள் நூல் வெளியீடுகள் கூட்டங்கள் கலந்துரையாடல்கள் நடத்துவதற்கு நூற்று ஐம்பது இருக்கைகளுடன் இருநூற்று எண்பத்தி ஐந்து இருநூற்று எண்பத்தி ஏழு நோத்தோல் ரோட் சவுத் அரோட் ஜே எஸ் you oh.